தமிழ் பண்பாட்டின் மாபெரும் சிறப்பு என்று போற்றப்படும் ஐந்தினை கோட்பாடு ஒரு சூழ்ச்சி. தமிழ் பண்பாட்டிற்கு என்று தனியாக எந்த சிறப்பும் கிடையாது என்று கூறுபவர்கள் இது ஒட்டுமொத்த இந்திய பண்பாட்டின் அங்கம் அவ்வளவுதான் என்று கூறுகிறார்கள். ஆனால் தமிழ் பண்பாட்டிற்கு என்று தனியாக சிறப்புகள் உண்டு என்று கூறுபவர்கள் அவை அனைத்துமே சிறப்பானவை என்று கூறிவிடுகிறார்கள். இப்படி இரண்டு எதிரெதிர் நிலைகளாக இல்லாமல் உண்மையை உண்மையாக இருப்பதை இருப்பதைப் போல பேசுவது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் இருவருமே தங்களுக்கு எது சாதகமானதோ அந்த அரை உண்மைகளை மட்டுமே வைத்து பேசுகிறார்கள். ஐந்திணை கோட்பாடு என்பது என்ன? ஐந்து திணைகளாக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வாழ்வியலையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டின் நில அமைப்பின் அடிப்படையில் ஏற்பட்ட பிரிவினை. மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல். இதில் பாலைக்கு என்று தனியாக ஒரு நிரந்தரமான நிலம் கிடையாது. குறிஞ்சியான மலைப்பகுதியும் முல்லையான காட்டு பகுதியும் வெயில் காலத்தில் காய்ந்து கிடப்பது பாலை என்று கூறப்படுகிறது. இதில் சிக்கலே பாலைத்திணைதான். பாலைத்திணைக்கு என்று தனியாக நிலமே கிடையாது என்று கூறுகிறார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் அதற்கென்று தனியாக மக்கள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். நிலமே இல்லை என்றால் மக்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஒவ்வொரு திணைக்கும் தனித்தனியாக மக்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. குறிஞ்சிக்கு குறவர் குரத்தியர், முல்லைக்கு ஆயர் ஆய்ச்சியர், மருதத்திற்கு உழவர் உழத்தியர், நெய்தலுக்கு பரதவர் பரத்தியர், பாலைக்கு எயினர் எயிற்றியர். இந்த எயினர் எயிற்றியர் என்பவர்கள் எய்த்து பிழைப்பவர்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு திணையில் வாழும் மக்களுக்கும் தனித்தனியாக தொழில்கள் வரையறுக்கப்படுகின்றன. அதில் பாலைத்திணை மக்களுடைய தொழில் என்று வரும்பொழுது நிறை கவர்தல், வழிப்பறி செய்தல், கொள்ளையடிப்பது, இப்படி அனைத்துமே மிக மோசமான செயல்களாக கூறப்படுகிறது. அதாவது நிலமே இல்லை, அங்கே வாழும் மக்கள் மோசமானவர்கள் என்று கூறுவது ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று உணர்த்த வேண்டும். ஆனால் இதை பற்றி யாருமே பேசுவதில்லை. ஒவ்வொரு திணைக்கும் தனித்தனியாக தொழில்கள் கூறும்பொழுது குறிஞ்சி திணை மக்களுடைய தொழில் வேட்டையாடுவது, முல்லை திணை மக்களுடைய தொழில் மாடுமைப்பது, மருதத்திணை மக்களுடைய தொழில் உழவு செய்வது, அதுபோல நெய்தல் திணை மக்களுடைய தொழில் மீன் பிடிப்பதும் உப்பு விளைத்தலும். ஆனால் பாலைத்திணை மக்களுடைய தொழில் மட்டும் மிகவும் மோசமான கொள்ளையெடுப்பது, நிறை கவர்தல், வழிப்பறி செய்தல் ஆகியவை. அதாவது குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தான் வெயில் காலத்தில் காய்ந்து பாலையாகிறது என்றால் அப்பொழுது குறிஞ்சி நில மக்களும் முல்லை நில மக்களும் தான் வெயில் காலத்தில் திருடுகிறார்களா என்றால் இலக்கியத்தில் தெளிவான வரையறை இல்லை. அதே போல இந்த ஒவ்வொரு திணைக்கும் தனித்தனியாக கடவுள்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. குறிஞ்சி நிலத்திற்கு சேயோன், முல்லை நிலத்திற்கு மாயோன், மருத நிலத்திற்கு வேந்தன், நெய்தல் நிலத்திற்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. இதிலே சிக்கலே என்னவென்றால் தமிழ்நாட்டின் தனித்தன்மையான தாய் வழி மரபை பின்பற்றி பெண்ணை கடவுளாக வழிபடும் ஒரே பிரிவு மக்கள் என்பது நிலமே இல்லாமல் மோசமானவர்கள் என்று கூறப்படும் பாலைத்திணை மக்கள் என்று கூறுகிறார்கள். சரி, மற்ற திணை கடவுள்கள் யார் யாரென்றே தெரியாது. மாயோன் என்றோ வேந்தன் என்றோ சேயோன் என்றோ தமிழ்நாட்டில் வழிபாடே கிடையாது. நெய்தல் திணை கடவுள் என்று கூறப்படும் வருணன் என்பவன் நேரடியாக வேதத்தில் குறிப்பிடப்படும் பிராமணிய ஆரிய கடவுள். இதுவும் பெரிய சிக்கல். கடலில் மீன்பிடி தொழிலை செய்யும் நெய்தல் நிலத்து மக்கள் தமிழ்நாட்டின் கடற்கரைகளில் மிகுதியாக வாழ்கிறார்கள். அதுவும் இந்தியாவிலேயே மிகவும் நீண்ட கடற்கரையை உடைய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. அதுவும் பழந்தமிழகம் என்று வரும்பொழுது கேரளாவையும் சேர்த்து பார்த்தால் மிக மிக நீண்ட கடற்கரையை உடைய மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இதுவரை மீனவர்கள் வருணனுக்கு கோவில் கட்டி வழிபட்டார்கள் என்று ஒரு சிறு துரும்பு சான்று கூட கிடையாது. இந்த ஐந்து திணைப்பிரிவுகளில் ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுள் என்று கூறும் பொழுது தமிழ்நாட்டில் வழிபாடே இல்லாத ஆரிய கடவுளான வருணன் தான் நமக்கு நேரடியாக தெரிந்த ஒரே கடவுள் என்பது விந்தையாக இருக்கிறது. மற்ற மூன்று கடவுள்களான சேயோன், மாயோன், வேந்தன் ஆகியோர் யார் என்று தொல்காப்பியத்தில் எந்த விளக்கமும் இல்லை. தொல்காப்பியத்திற்கு பிறகு 500 ஆண்டில் கழித்து எழுதியவர்கள் தான் அவர்கள் யார் என்று விளக்கம் தருகிறார்கள். சேய் என்றால் மகன் என்று பொருள். சிவனுடைய மகனான முருகன் தான் அந்த சேயோன் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். மாயோன் என்பவன் வட இந்தியாவில் மாடு மேய்த்ததாக சமஸ்கிருத புராண கதைகளில் கூறப்படும் கிருஷ்ணன் தான் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். வேந்தன் என்றால் வட இந்திய சமஸ்கிருத புராணங்களில் கூறப்படும் தேவர்களுடைய மன்னன் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே பின்னால் வந்த மற்றவர்கள் கொடுக்கும் விளக்கங்கள். முருகன் என்ற சொல்லோ, கிருஷ்ணன் என்ற சொல்லோ, கண்ணன் என்ற சொல்லோ, இந்திரன் என்ற சொல்லோ தொல்காப்பியத்தில் இல்லவே இல்லை. தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டு நமக்கு நேரடியாக தெரிந்த ஒரே கடவுளாக இருக்கும் வருணன் தமிழ் கடவுளே இல்லை, அவன் ஆரிய பிராமண கடவுள். அதனால்தான்
மாயோன் சேயோன் வேந்தன் பற்றி பேசும் தமிழ் ஆர்வலர்கள் யாருமே வருணனை தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று வாய் திறப்பதே இல்லை. இப்படி தமிழ்நாட்டில் வழிபாட்டில் இருக்கும் ஒரு கடவுளை கூட சொல்லாமல் தமிழ்நாட்டில் வழிபாட்டிலேயே இல்லாத கடவுள்களை பட்டியலிடுவது மிகவும் விந்தையாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நாம் பல முறை பார்த்துவிட்டோம், தமிழ்நாட்டின் தனித்தன்மையான வழிபாட்டு முறை என்பது தாய் கடவுள் வழிபாடு. அப்படிப்பட்ட தாய் கடவுளை முன்னிறுத்தி செய்யும் வழிபாடான கொற்றவை வழிபாட்டை நிலமே இல்லாமல் மோசமானவர்கள், திருடுவார்கள், கொள்ளையடிப்பார்கள், வழிப்பறி செய்வார்கள், அவர்கள்தான் தாயை கொற்றவையை வழிபடுவார்கள் என்று கூறுவது மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கிறதா தமிழ்நாட்டை பற்றிய முதல் வரலாற்று பதிவு என்ன என்று, வரலாறு என்றால் என்ன என்று கண்ணில் கூறியிருக்கிறேன். தமிழ்நாட்டை பற்றிய முதல் வரலாற்று தகவல், தமிழ்நாட்டை பற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்கின்றன, நிறைய நூல்கள் இருக்கின்றன, நிறைய பதிவுகள் இருக்கின்றன. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டை பற்றிய பதிவு என்ன? இந்தியாவில் முதல் முறையாக மிகப்பெரிய பேரரசை நிறுவியவர் பேரரசர் அசோகர். அவருடைய தாத்தா சந்திரகுப்த மௌரியர். இவருடைய அரசவை பாடலிபுத்ரா என்ற நகரில், மகதா என்ற நாட்டில், இன்று இருக்கும் பீகார், கிட்டத்தட்ட பாட்னா, அந்த இடங்களில் நடக்கிறது. அப்பொழுது அவருடைய அரசவைக்கு கிரேக்க அரசனான செல்யூக்கஸ் நிகேட்டர் என்பவருடைய தூதுவராக மெகஸ்தனிஸ் என்பவர் வருகிறார். அப்படி வந்தவர் வட இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். தான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ஒரு நூலாக எழுதுகிறார். அதற்கு பெயர் இண்டிகா. அதில் மெகஸ்தனிஸ் கூறுகிறார், இந்தியாவின் தெற்கு முனையில் அரசர்களே இல்லாமல் பெண்களால் ஆட்சி செய்யப்படும் நாடு இருக்கிறது என்று கூறுகிறார். இந்தியாவின் தெற்கு முனை என்றால் தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டில் அரசர்களே கிடையாது, பெண்களே ஆட்சி செய்கிறார்கள் என்று தமிழ்நாட்டின் தாய் வழி மரபை பற்றிய பதிவுதான் வரலாற்றில் தமிழ்நாட்டை பற்றிய முதல் பதிவு. இப்படி தமிழ்நாட்டின் வரலாறே தாய் வழி மரபில்தான் தொடங்குகிறது. ஆனால் நாம் தமிழ்நாட்டின் வரலாறு என்று பேசினாலே சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் என்று ஆணாதிக்க மரபில் பாதியிலிருந்து தொடங்குகிறோம். இதனால்தான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் பல குழப்பங்கள் இருக்கின்றன. குழப்பங்கள் இல்லாமல் முழுமையான தமிழ்நாட்டின் வரலாற்றையும் பண்பாட்டையும் புரிந்து கொள்வோம். மன்னர்களே இல்லாமல் பெண்களால் ஆட்சி செய்யப்படும் நாடு தமிழ்நாடு என்பதுதான் வரலாற்றிலேயே தமிழ்நாட்டை பற்றிய முதல் பதிவு. அப்படி ஆட்சி செய்யும் பெண் தான் கொற்றவை. கொற்றவையை பற்றி விரிவாக இன்னொரு முறை பார்க்கலாம். அப்படிப்பட்ட கொற்றவையை மோசமானவர்கள் தான் வழிபடுவார்கள் என்று கூறுவதுதான் ஆணாதிக்க சூழ்ச்சி. இப்படித்தான் தமிழ்நாட்டிற்கு உள்ளே ஆரிய பிராமண ஆதிக்கம் திணைப்பிரிவுகளின் வாயிலாக நுழைக்கப்பட்டுள்ளது. இங்கே இன்னொன்றும் இருக்கிறது, பாலியலத்து மக்கள் திருடுவார்கள், கொள்ளடிப்பார்கள் என்று கூறும் பொழுது அவர்கள் எதை கொள்ளடிப்பார்கள் என்றால் ஆணிரை கவர்தல் என்று கூறுகிறார்கள். இதுவும் ஒரு குழப்பம். குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் வெயில் காலத்தில் காய்ந்து பாலை ஆகிவிடுகிறது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் மாடுகளை திருடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். சரி, யாருடைய மாடுகள்? மாடுகளை மேய்ப்பதே முல்லை நிலத்த தொழில். அப்பொழுது இவர்கள் தங்களுடைய மாடுகளை தாங்களே திருடிக் கொள்கிறார்களா? அதாவது எந்த அடிப்படையும் இல்லாமல் உலர இருக்கிறார்கள். அவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் அந்த உலர்வு தெரிகிறது. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் தமிழ் பெருமை என்று பிடித்து ஆடுகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. அது மட்டுமில்லை, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய அணிந்திணைகள் அகத்திணைகள் என்று கூறப்படுகிறது. அகத்திணை என்பது தலைவனும் தலைவியும் தங்களுடைய வீட்டிற்குள்ளே நடத்தும் அன்பு வாழ்க்கையை கூறும் செய்திகள். இதற்கு மாற்றாக புறத்திணை என்று இருக்கிறது. புறத்திணை என்பது பொது வாழ்க்கையை பற்றிய செய்திகள், அதாவது பொதுவாக போர்களை பற்றியும் வீரத்தை பற்றியும் கூறும் செய்திகள். இந்த புறத்திணை என்பவை என்ன? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழுங்கை, தும்பை, வாகை, இவை தவிர பாடான் பொதுவியல் ஆகியவையும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை என்னென்ன என்று விளக்கும் பொழுது, வெச்சி நிறை கவர்தல் என்று முதலில் தொட்டவுடனேயே நிறை கவர்தல் என்பது வீரத்தின் அடையாளமாக முன்வைக்கப்படுகிறது. பாலைத்திணையில் வாழும் மக்கள் செய்யும் ஆணிரை கவர்தல் திருட்டு என்றால் அதையே புறத்திணையில் கூறும் ஆணிரை கவர்தலும் திருட்டுதானே? அப்பொழுது மட்டும் இது வீரத்தின் அடையாளம் என்று பார்க்கப்படுகிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேல் போர் தொடுக்க முடிவு செய்தால் அதை அறிவிக்கும் விதமாக இப்படி ஒரு நாட்டு வீரர்கள் அடுத்த நாட்டு மாடுகளை திருடு செய்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது மாடுகளை ஓட்டிச் செல்வது என்பது திருட்டுத்தனமாக பார்க்கவில்லை, அதை ஒரு வீரமான செயலாக பார்க்கிறார்கள். இப்பொழுது இதையே பாலை நிலத்து மக்கள் செய்தால் அது வீரமா திருட்டா, பெருமையா சிறுமையா? இந்த குழப்பத்திற்கு விளக்கம் இல்லை. காரணம் என்னவென்றால் பாலியலத்து மக்கள் செய்யும் பொழுது அது மோசமானது, அவர்களுடைய கடவுள் தான் கொற்றவை என்று கூறிவிட்டு அதையே மற்றவர்கள் செய்தால் அது வீரமானது என்று கூறுவது திருகு வேலை. இப்படித்தான்
இந்த திணை கோட்பாடுகள் என்பது தமிழ்நாட்டின் உண்மையான பண்பாட்டை மழுங்கடித்து அது மோசமானது என்று தமிழ்நாட்டு மக்களையும் நம்ப வைக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் பெருமை, தமிழ்நாட்டின் சிறப்பு என்று யார் எதை சொன்னாலும் அப்படி நம்பிவிடக்கூடாது. அதை நம்முடைய அறிவை பயன்படுத்தி ஆய்ந்து அறிந்து தனித்தனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொத்தாம் பொதுவாக உண்மை என்று ஏற்றுக்கொண்டு நம்முடைய உண்மையான தமிழ் பண்பாட்டை கைவிடக்கூடாது. ஐந்திணை கோட்பாட்டில் வரலாற்று பதிவுகள் இருக்கிறதா? இருக்கிறது. அதை விட அதிகமாக சூழ்ச்சி இருக்கிறது. இந்த சூழ்ச்சியை ஒதுக்கிவிட்டு வரலாற்றை மட்டும் பிரித்து பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும்.